வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 8. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நல்ல ஒரு டவுனில் இறங்கிக்கிட்டு இருக்கு, 38,000 ரேஞ்ச் கிட்ட வருது. இந்த சார்ட்டில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நம்ம டெய்லி வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி டெய்லி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் செம்ம டவுன். அந்த டவுன் ஆனதுனால இப்போ 9:25 புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போதே செல் பண்ணுங்கள், ரெட் செல் அட் 38,004 சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் 38,004 இப்போ ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது. ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனில் ஒரு லாட் பை பண்ணிக்கலாம். கீழே நடு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஃபுல் டவுனில், செம்ம மொமெண்டமில் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் கூட பிக் டவுன் தான். அதுக்கடுத்து இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வந்து அப்பர் சைடில் மொமெண்டம் இருந்தாலும் அடுத்து இப்போ பாருங்கள் இப்போ டவுன் சைடில் தான் இறங்கிட்டுருக்கு. இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணிடும். ஸோ மார்க்கெட் 38,000 கரெக்டாக பிரேக் அவுட் பண்ண ரேஞ்சிலே நமக்கு வந்து செல் காலும் வந்திருக்கனால நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி எவ்ரிடே வந்து இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுவே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிச்சு அப்படின்னா கேண்டில் கலரை மாற்றிட்டு செல் பண்ணுங்கள், என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்டு வந்து எங்கே எதிர்பார்க்கலாம், கீழே வந்து ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஷோ பண்ணுறது 37,909. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா எங்கே வச்சுக்கலாம் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஸோ அது வந்து மேலே இருக்கல ரெட் கலர் லைன், அது வந்து மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கால் லைவ் மார்க்கெட்லே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எவ்ரிடே ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, இன்னைக்கு ட்ரேட் பாருங்கள், ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 38,004 வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா 37,900 வரைக்கும் இறங்கியிருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் நமக்கு 2 மினிட்ஸ்லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டெய்லி வீடியோவில் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச செல் கால் 2 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.